Tamil Nadu, Anaitha Turegalilum, Lancham Adhikarithu Vittadagavum, Oodal Seivathil, Mudhanmai Mudhalamaichar, Mukha Stalin Thaan, Endrum, Edirkatchi Thalaivar, Edappadi Palanisamy, Kutram Sattiyullar. AADMKVil, Amma Peravai Seyalaalargalukkana, Irandu Naal Payirchi Mugam, Chennaiyil Thodangiyathu. Idanai AADMK Orunginaippaalar, O Pannirselvam, Inai Orunginaippaalar, Edappadi Palanisamy, Aagiyor, Thodangi Vaithanar. அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதாக சாடினார். தற்போது தேர்தல் நடந்தால் திமுக 10 இடங்களில் கூட வெற்றி பெறாது என்றும் திமுக அரசை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கும் வரை வேகம் குறையாமல் உழைக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருப்பதாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முந்தைய அதிமுக ஆட்சி தற்போதைய திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து புள்ளி விவரங்களுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சிதைந்து போய் இருக்கின்றது. இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன. டிஜிபி அவர்களே ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி சொல்லிடுறேன். அவருடைய கையில் கட்டப்பட்டுகின்றன. அவர் சுதந்திரமாக செயல்பட்டால் தான் இந்த கொலை கொள்ளை திருட்டெல்லாம் நிறுத்த முடியும். அதிமுக ஆட்சியில் கொலைகள் அந்த கடைசி ஓராண்டில் மட்டும் 1695, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1558 மட்டும்தான் கொள்ளைகள். அதிமுக ஆட்சியில் 146, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 103. கூலிப்படை கொலைகள் அதிமுக ஆட்சியில் 30, கழக ஆட்சியில் வெறும் 18. போலீஸ் துப்பாக்கி சூடு அதிமுக ஆட்சி கடைசி 2 ஆண்டுகளில் 16, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இல்லவே இல்லை. அதிமுக ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் இப்போது இதிலே நன்றாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். தமிழகத்தில் குட்கா புழக்கம் அதிகரித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் அதிமுக ஆட்சியில் குட்கா பழக்கத்தை ஒழிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று விமர்சித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக ஆட்சியில் சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 90 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கடந்த ஆட்சியிலே கஞ்சா கட்டுக்கடங்காத வகையில் இருந்தது, எந்த நடவடிக்கையும் அதை எடுக்கவும் இல்லை அவர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்போது 90 பேர் இன்றைக்கு குண்டர் தடுப்பு காவல் தடை சட்டத்திலே இன்றைக்கு இந்த கஞ்சா வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு கிடையாது, ஆனால் தெரியும். தெரிந்து கொண்டே இவற்றையெல்லாம் மறைத்து விட்டு அவர் பொய் சொல்ல முயன்றிருக்கிறார். காமாலைக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றங்குறைகளை மாத்திரம் இப்போது பெரிதுபடுத்தி பூதாகரப்படுத்தி அதை சொல்வதற்கு முன்வந்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆன்லைன் ரம்மி தடை செய்ய அதிமுக அரசு போல் அவசரகதியில் செயல்படாமல் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து ஆன்லைன் ரம்மியை தடுக்க விரைவில் சட்டம் கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம். ஆனால் அவர்களைப் போல அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து ஒரு சட்டத்தை ஏற்றி விடாமல் சட்ட வல்லுநர்களோடு குறுகிய முறையில் அதை கலந்து பேசி எந்த வகையில் உரிய திருத்தங்களோடு சட்டத்தின் முன்னாலே நிலைநிறுத்தக்கூடிய வகையில் நாம் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய அரசு ஆலோசனைகளை உரிய வகையிலே மேற்கொள்ளப்பட்டு மிக விரைவில் அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படும். யுபிஎஸ்சி நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வு இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன. முதல் 3 இடங்களை பெண்களை பிடித்து அசத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்த ஸ்வாதி ஸ்ரீ தேசிய அளவில் 42வது இடத்தை பிடித்துள்ளார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பல்வேறு சிவில் சர்வீஸ் தேர்வு பணிக்கான தேர்வுகளை மத்திய பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி நடத்தி வருகிறது. இந்நிலையில் 2021 ஆண்டிற்கான இறுதி முடிவுகளை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதில் 684 பேரின் பெயர்களை ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் மற்றும் குரூப் ஏ பி பணிகளுக்கு யுபிஎஸ்சி பரிந்துரைத்துள்ளது. இதில் ஸ்ருதி சர்மா தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அகில இந்திய அளவில் 42வது ரேங்க் பெற்றுள்ள ஸ்வாதி ஸ்ரீ தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். கோவையைச் சேர்ந்த இவர் கடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் 126வது ரேங்க் பெற்றிருந்தார். இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர். நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாக ஊட்டியில தான். ஸ்கூலிங் ஃபுல்லாக அங்கே தான் பண்ணேன். என்னோட கிராஜுவேஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூரில் பண்ணேன். அங்கே தான் எனக்கு இந்த ஐஏஎஸ் கனவு வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சென்னை போய் 4 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஐஏஎஸ்க்காக. போன வருஷம் வந்து 126 ரேங்க் வாங்கி ஐஆர்எஸ் ஐடியில் கிளியர் பண்ணியிருந்தேன். பட் என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் அப்படின்றதுக்காக நான் ஜாயின் பண்ணாமல் லீவ் எடுத்துட்டு திரும்ப இந்த அட்டெம்ட் கொடுத்தேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணேன்.
பணமோசடி வழக்கில் டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். அமலாக்கத்துறையினர் நடத்திய விசாரணையில் கடந்த 2015-16 ஆண்டின் போது ஜெயினுக்கு சொந்தமாக இயங்கி வந்த நிறுவனங்களுக்கு 4,81,00,000 ரூபாய் ஆதாயம் பெரு நிறுவனங்களிடமிருந்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து சத்யேந்திர ஜெயினை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். கொல்கத்தாவிலிருந்து ஹவாலா பணம் சத்யேந்திர ஜெயின் நடத்தி வந்த நிறுவனங்களுக்கு வந்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. திமுக ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐடி மகளிர் கல்லூரியில் A++ சான்றிதழ் பெற்றுள்ளதை ஒட்டி பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர், தான் முதலமைச்சராக பதவியேற்று ஓராண்டில் 3 மகளிர் கல்லூரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த கல்லூரி மதச்சார்பற்ற கல்லூரியாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்லாது அனைத்து பெண்களின் கல்விக்காக உழைக்கும் கல்லூரி என்றும் முதலமைச்சர் பாராட்டு கூறினார். பெண்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சுய உதவிக்குழு என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை கலைஞர் அவர்கள் 1989 நிறைவேற்றி தந்தார்கள். அதே வழி என்று பெண்களுக்கு கல்லூரி கல்வி வழங்கியே தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரியில் சேரக்கூடிய மாணவியர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய பெண்கள் கல்வி உதவித் திட்டத்தை அறிவிச்சு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அதிமுக வேட்பாளர் சி. வி. சண்முகம், ஆர். தர்மர் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய நிலையில் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடையவுள்ளது. திமுக சார்பில் போட்டியிடும் சு. கல்யாணசுந்தரம், ஆர். கிரிராஜன், கே. ஆர். என். ராஜேஷ்குமார் ஆகியோரும் 3 சுயேட்சைகளும் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சீனிவாசனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் கே. எஸ். அழகிரி, கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் நாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து சிதம்பரம் வாழ்த்து பெற்றார். இதேபோல் அதிமுக சார்பில் போட்டியிடும் சி. வி. சண்முகம், ஆர். தர்மர் ஆகியோர் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அப்போது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, எஸ். பி. வேலுமணி, கே. பி. முனுசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாடு முழுவதும் 57 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவிற்கு வருகின்றன. தேர்தலுக்காக மொத்தம் 18 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. பீகாரில் ஐக்கிய ஜனதா தள் கட்சியின் சார்பில் ஜார்க்கண்டின் முன்னாள் எம்எல்ஏ கீரு மக்தோ போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய எஃகுத்துறை அமைச்சர் ஆர். சி. பி. சிங்கிற்கு 3வது முறையாக பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவரின் பதவிக்காலம் July 7ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் நிலைக்கு ஆர். சி. பி. சிங் தள்ளப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் இருந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இதேபோல் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வியின் பெயரும் பாஜகவின் முதல் பட்டியலில் வெளியாகவில்லை. இதனால் அவரின் அமைச்சர் பதவி குறித்தும் கேள்வி எழுந்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சட்டப்பேரவை செயலக செயலாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை காலை 11 மணி அளவில் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படும். தேர்தலில் போட்டி இருப்பின் வரும் 10ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையில் தலைமைச் செயலக பிரதான கட்டடத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை குழுக்கள் கூடும் அறையில் வாக்குப்பதிவு நடைபெறும்.
இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினாவதற்கு தனக்கு தகுதி இல்லையா என்று காங்கிரஸ் நிர்வாகியும் நடிகையுமான நக்மா கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இம்ரான் பிரதாப் கார்கி மகாராஷ்டிராவில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு நக்மா அதிருப்தி தெரிவித்துள்ளார். 2003-2004 காங்கிரஸில் இணைந்தபோது தனக்கு மாநிலங்களவை பதவி தருவதாக சோனியாகாந்தி உறுதியளித்திருந்ததாகவும் ஆனால் 18 ஆண்டுகளாக தனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சிறுவாச்சூர் கோயில் பெயரை பயன்படுத்தி இணையதளம் மூலம் 34 லட்சம் ரூபாய் பணம் வசூல் செய்த புகாரில் யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள மதுரகாளியம்மன் கோயிலுக்கு சொந்தமான உப கோயிலில் புனரமைப்பு பணி மேற்கொள்வதாக கூறி இளைய பாரதம் யூடியூப் சேனலை நடத்தி வரும் கார்த்திக் கோபிநாத் பணம் வசூல் செய்ததாக புகார் எழுந்தது. இந்த கோயில் படத்தை காண்பித்து இணையதளம் மூலம் 34 லட்சம் ரூபாய் பணம் வசூல் செய்து மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக அரசிற்கு எதிராக அவதூறு வீடியோ வெளியிட்டது மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சிறுவாச்சூர் கோயிலின் பெயரை பயன்படுத்தி பணம் வசூல் செய்ததாக துறை சார்பில் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் செயல் அலுவலர் அரவிந்த்குமார் போலீசில் புகார் அளித்தார். இதன் பேரில் சென்னை மிட்னமல்லியில் கார்த்திக் கோபிநாத்திற்கு சொந்தமான ஸ்டுடியோவில் வைத்து ஆவடி மாநகர காவல் ஆணையரக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் கார்த்திக் கோபிநாத் மீது இந்திய தண்டனை சட்டம் 420-409 ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.